இந்த 17வது வகுப்புக்கு வருகை தந்துள்ள நம்முடைய தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் என்று நான்கு நிலங்களை பற்றிய குறிப்பை தொல்காப்பியம் நமக்கு தரும். இப்போ இந்த குறிப்பின்படி சொல்லப்பட்டிருக்கின்ற உரை என்னவென்றால், கண்ணன் அதாவது திருமால் விரும்புகின்ற காடுடைய முல்லை நிலமும், முருகன் விரும்புகின்ற மேகம் சூழ்ந்த மலையை உடைய குறிஞ்சி நிலமும், இந்திரன் விரும்புகின்ற மிகுதியான நீரை உடைய மருத நிலமும், வருணன் விரும்புகின்ற மிகுதியான மணலை உடைய நெய்தல் நிலமும் என்று தொல்காப்பியர் இத வரிசைப்படுத்தி சொல்றார். இந்த தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்களில் முதன்மையானவர் இளம்பூரணர் என்று சொல்லப்படுகிறது, கருதப்படுகிறது. உரையாசிரியர் என்ற ஒருவர் இளம்பூரணருக்கு முன்பே தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினார் என்று சிலரும், உரையாசிரியர் என்பவர்தான் இளம்பூரணர் என்று சிலரும் கருதுகின்றனர். சேனாவரையரின் உரை சொல்லதிகாரத்திற்கு மட்டுமே அவர் உரை எழுதியிருக்கிறார். பேராசிரியர் என்பவரும் உரை எழுதியுள்ளார். நச்சினார்க்கிணியர், தெய்வச்சிலையார் உரைகளும் இருக்கின்றன. மேற்கண்ட உரையாசிரியர்களின் காலம் எல்லாம் கிபி 9வது நூற்றாண்டுக்கு பிறகு என்றுதான் நாம சொல்ல முடியுது. இந்த உரையாசிரியர்கள இளம்பூரணர் சொன்ன கருத்தையே உரையே முதல் உரையாக கொண்டு அதை தழுவிய மற்ற உரையாசிரியர்களும் உரை எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறார்கள். இந்த உரைகளில் சேயோன் எனப்படுபவன் முருகனே என்று அனைத்து உரையாசிரியர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முருகனை பற்றிய செய்திகளை கடைக்கழக இலக்கியங்களான திருமுருகாற்றுப்படையும் பரிபாடலும் விளக்கி கூறுகின்றன. இந்த இரண்டு நூல்களுமே ஏறக்குறைய அந்த கடைச்சங்கம் முடிவு பெறுகின்ற காலத்திலே எழுதப்பட்டதாக ஒரு கருத்து உண்டு. இன்னும் சிலர் திருத்து பிறப்பாண்டுகளுக்கு பிறகு இந்த இரண்டு நூல்களும் படைக்கப்பட்டன, குறிப்பாக திருமுருகாற்றுப்படை கிபி 1வது நூற்றாண்டில எழுதப்பட்டது என்ற கருத்தையும் சில பேர் முன்வைக்கிறாங்க. இந்த முருக வணக்கம் சங்க காலத்திலே பரவலாக அறியப்பட்டிருந்த ஒரு நிலையில கிபி 4வது நூற்றாண்டு முதல் 9வது நூற்றாண்டு வரையில சற்று ஒரு மறைந்த நிலையில அல்லது குறைந்த நிலையில காணப்படுவதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்போ இடைக்கால சோழர்கள் காலத்துலதான், அதாவது கிபி 9வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் முருக வணக்கம் புத்துயிர் பெற்றது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. ஏறக்குறைய அந்த சோழர்கள் காலத்துலதான் திருமுருகாற்றுப்படை அந்த நூலும் வந்து தொகுக்கப்பட்டது என்ற ஒரு கருத்து இருக்கு. அதாவது திருச்சி தொகுக்கப்பட்ட பல பகுதிகளை அடிப்படையாக கொண்டு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதுறாங்க. எப்போ எழுதுறாங்க?
கிபி 9வது நூற்றாண்டுக்கு பிறகு எழுதுறாங்க. அதாவது கிமு 2000 ஆண்டுகளில் பாடப்பட்ட அந்த தொல்காப்பியத்துக்கு 2600 ஆண்டுகளுக்கு பிறகு உரைகள் எழுதப்படுது. அப்போ தொல்காப்பியர் காலத்துல இருந்த சூழல்கள் கிபி 9வது நூற்றாண்டுல தமிழகத்துல முற்றிலுமாக மாறி போயிருந்தன என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும். தொல்காப்பியம் எழுதப்பட்ட காலத்துல இந்த ஆரியர்களோ ஆரிய தாக்கமோ தமிழகத்துல இல்லை. ஆனா இந்த உரைகள் எழுதப்பட்ட காலத்துல தொல்காப்பியத்துல குறிப்பா தொல்காப்பியத்துக்கு உரை எழுதப்பட்ட காலத்துல ஆரிய தாக்கம் தமிழகத்துல வேரூன்றி இருந்த ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். ஆகவே தொல்காப்பியர் காலத்தில் இருந்த தமிழக சூழ்நிலையை தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையை கருத்தில் கொள்ளாம 9வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது என்பதை கருத்தில் கொண்டு தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினாங்க. இது வந்து இந்த உரைகள் எல்லாம் சரியான உரைகளாக இருக்கும் என்று நாம எதிர்பார்க்க முடியாது. அத்துடன் சமஸ்கிருத சொற்கள் வந்து தொல்காப்பியத்துல இடம்பெற்றுள்ளன என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அதாவது தொல்காப்பியர் காலத்துல சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழியே அறியப்படாத ஒரு நிலை இருந்தது. இந்த ஆரியர்களுடைய வருகையே ஏறக்குறைய கிமு 1500 என்றுதான் சொல்றாங்க. ஆக மொழி சமஸ்கிருதம் என்ற ஒரு மொழிய அறியப்படாத நிலையில தொல்காப்பியத்துல சமஸ்கிருத சொற்கள் இருக்கு என்று சொல்வதும் தொல்காப்பியத்திற்கு எழுதப்பட்ட உரைகளில சமஸ்கிருத சொற்களினுடைய சாயல் படியுமாறு அந்த உரை எழுதியதும் எந்த அளவுக்கு பொருத்தமானது என்பதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது உரையாசிரியர்களுக்கு தொல்காப்பியர் காலம் எது என்பது பற்றி ஒரு தெளிவில்லை. ஒரு தெளிவில்லாத அந்த உரையாசிரியர்கள் கிபி 9வது நூற்றாண்டினுடைய தமிழக சூழல் எப்படி இருந்ததோ அதை கருத்தில் கொண்டு அவங்க உரை எழுதியிருக்காங்க. ஆகவே கிமு 2000 ஆண்டுகளில் எழுதப்பட்ட தொல்காப்பியம் கிபி 900 ஆண்டு பார்வையிலே சிந்திக்கப்பட்டு உரைகள் எழுதப்பட்டன என்பதுதான் உண்மை. நமக்கு தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற சேயோன் யார் என்பதற்கு உரையாசிரியர்கள் தரும் விளக்கங்கள் முருகன் என்பதுதான். தொல்காப்பியர் என்ன சொல்றார், 4 நிலத்திற்கும் 4 தலைவர்களை சொல்றார். அதாவது முல்லை நிலத்திற்கு திருமாலையும் குறிஞ்சி நிலத்திற்கு சேயோனையும் மருத நிலத்திற்கு வேந்தனையும் நெய்தல் நிலத்திற்கு வாரணனையும் அவர் சொல்றார். இப்போ முருகன் என்பவன் குறிஞ்சி நிலத்திற்கு தலைவன் என்று சொன்னா வேந்தன்கிறவன் யாரு? மருத நிலத்திற்கு தலைவனாக சொல்லப்படுகின்ற வேந்தன் என்பவன் யார்? இந்த கேள்வியே இயற்கையா எழுதும். அதையும் வந்து பிற்காலத்தில் வந்தவங்க என்ன உரை எழுதிட்டாங்க, அந்த வேந்தன் என்பவன் இந்திரன் என்று உரை எழுதிட்டாங்க. ஆக வந்து அவர்கள் இந்த 4 நிலத்திற்கும் 4 கடவுளரை 9வது நூற்றாண்டுக்கு பிறகு உள்ள சூழல் எப்படி இருந்ததோ அதற்கேற்றவாறு சொல்லிட்டாங்க. அதுல இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய செய்தி, தொல்காப்பியம் எப்படி
தொல்காப்பியர் என்ன சொல்றார், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே. நீங்க நான் எல்லோருமே நான்கு நிலங்களிலே பழமையான நிலம் குறிச்சி நிலம் தான் என்பது ஏறக்குறைய உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனா தொல்காப்பியர் என்ன சொல்றார், நான்கு நிலங்களில முல்லை நிலத்தை தான் அவர் முதன்மைப்படுத்துறார். அதை மீண்டும் படிக்கிறேங்க பாருங்க. முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என, ஆக முல்லை நிலத்தை அவர் முதன்மைப்படுத்துறார், குறிஞ்சியே ரெண்டாவதுக்கு கொண்டுட்டு வர்றார். அந்த செய்திய மீண்டும் ஒரு இடத்துல அவர் வலியுறுத்துறார். அதாவது முதல்ல குறிஞ்சியை இரண்டாவதுல வைத்தது போலவே பின்வரும் செய்தியிலையும் குறிஞ்சியை இரண்டாவதுல வைத்து இதை யாராவது மாற்றி விடுவார்களோ என்ற அச்சத்துல திரும்பவும் அதை சொல்வதாக நாம கருதுவதற்கு இடம் உண்டு. நான்கு நிலத்திற்கும் நான்கு கடவுளை அறிமுகப்படுத்தும் தொல்காப்பியர் மாயோன் சேயோன் வேந்தன் வருணன் இதைத்தான் சொல்றார் என்று வரிசைப்படுத்துறார். சேயோன் தான் முருகன் என்று சொல்லப்பட்டால் குறிஞ்சி கடவுளான குறிஞ்சி நில தலைவன் முருகனே என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆக முருகன் தான் குறிஞ்சி நில தலைவன் என்று உறுதிப்படுத்தப்படுது. இந்த உறுதிப்படுத்தப்பட்ட இந்த தகவலை தான் இன்று வரையில உள்ள தமிழ் அறிஞர்களும் தமிழ் பேராசிரியர்களும் இன்னும் அரசியல் கட்சியில உள்ள சில தலைவர்களும் கூட முருகன் குறிஞ்சி நில தலைவன் என்ற அடிப்படையில தான் இன்றைக்கு அவங்க பேசிக்கிட்டு வராங்க, எழுதிக்கிட்டு வராங்க. ஆனா சங்க இலக்கியங்கள்ல ஆலமர் செல்வன் அல்கழு கடவுள் முக்கண் முதல்வன் இப்படியெல்லாம் குறிஞ்சி நில கடவுளை பற்றிய செய்தி வருது. ஆனா சிவன் என்று சொல்லி குறிப்பிடாம சிவனை பற்றிய தகவல்களை கொண்டுள்ள இந்த சொற்களை கொண்டு குறிஞ்சி நில கடவுள் ஆலமர் செல்வன் அல்கழு கடவுள் முக்கண் முதல்வன் என்றெல்லாம் வந்து சங்க இலக்கியங்கள்ல செய்திகள் வருது. இப்போ குறிஞ்சி நில கடவுள் முக்கண்ணனா அல்லது முருகனா, இப்ப உரையாசிரியர்கள் சொன்னபடி பார்த்தா குறிஞ்சி நிலத்திற்கு கடவுள் தலைவன் முருகன் என்றாகும். அப்படியானால் சிவனை வந்து முக்கண் முதல்வனை குறிஞ்சி நில தலைவனாக சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் போது ஒரு நிலத்திற்கு ரெண்டு தலைவர்கள் எப்படி இருப்பாங்க, இரண்டு கடவுளர் எப்படி வருவாங்க, இது ஒரு கேள்வி. இப்போ நாம சேயோன் என்ற சிவனை பற்றிய அந்த சொல் விளக்கத்துல சேயோனை பற்றிய வரலாற்றை நாம இந்த வகுப்புல சொல்லல, அது தனி தலைப்பு, அது மிக விரிந்த ஒரு தலைப்பு. அது இப்ப தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற சேயோன், இப்ப தொல்காப்பியர் என்னென்ன சில தவறுகளை எல்லாம் அவர் செய்தார் என்பதை பற்றிய குறிப்புகளைத்தான் நாம இந்த பகுதியில இப்ப பார்க்க போறோம். தொல்காப்பியர் குறிப்பிடுவதை போல முல்லை நிலம்தான் முதல் நிலம் என்ற கூற்று ஏற்றுக்கொள்ளப்படுமானால் ஏற்கனவே தமிழ் இலக்கியங்கள் சொன்ன, அது குறிப்பாக இன்னும் தொல்காப்பியர் காலத்திற்கு பிறகு சொல்லப்பட்ட அந்த நான்கு நில வரிசைகள் வந்து ஏறக்குறைய மாறும். இப்படி இந்த வரிசை மாறும்போது வரலாறும் மாறும். முல்லை நிலத்தை வந்து தொல்காப்பியர் முதன்மைப்படுத்துவதனால அவர் வந்து அந்த திருமால் நெறியைச் சேர்ந்தவர்
என்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. ஆனா வெள்ளை வாரணனார் போன்ற தொல்காப்பியத்தை ஆய்வு செய்த அறிஞர் பெருமக்கள் சில மாற்று கருத்துக்களையும் அவங்க சொல்றாங்க. பாவாணர் கூட அதுதான் வெளிப்படுத்துறார். சமய கண்ணோட்டத்திலும் வரலாற்று நோக்கிலும் புவியியல் மற்றும் உயிரியல் அறிஞர்களின் முடிவு கேட்பவும் மாந்தன் தோன்றிய முதல் நிலம் குறுகிய நிலமே என்பது தெளிவு. ஏறக்குறைய எல்லாரும் இந்தியாவில் மட்டுமல்லாமல் மேலை நாடுகளில் உள்ளவர்களும் அந்த குறிஞ்சி நிலம்தான் மனிதனுடைய தோற்ற நிலம் என்பது ஏறக்குறைய உலகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இந்த தமிழ் மரபு அதுதான். இந்த சூழ்நிலையில முல்லை நிலத்தை அவர் தொல்காப்பியர் முதன்மைப்படுத்துறார். இப்ப வரலாற்றினுடைய அடிப்படையில நாம பார்க்கும்போது மக்களுடைய வாழ்க்கை முறை குறிஞ்சிகள் தான் தொடங்குது. சமயம் என்ற பிற்கால அமைப்புக்கான நாற்றங்கால் குறிஞ்சி நிலம்தான். மாந்தன் விலங்குகளில் சிலவற்றை நட்பாக்கி கொண்டதும் குறிஞ்சி நிலத்தில் தான். அதாவது முதல் நட்புக்குரிய விலங்கு வந்து காளை. வேட்டையாடுதல் வழியாக உணவை தேடிக்கொண்ட முதல் தொழிலும் குறிஞ்சில தான் தொடங்குது. தொழில் வந்து குறிஞ்சில தான் தொடங்குது. இந்த குறிஞ்சி நில மக்கள் அறிய வேண்டியவை எவை, அணுக வேண்டியவை எவை, அச்சப்பட வேண்டியவை எவை என்ற பட்டறிவை அந்த மக்களுக்கு வழங்கிய முதல் பள்ளிக்கூடம் குறிஞ்சி நிலம்தான். தனித்தனி குடும்பங்களாக தொடக்கத்தில் வாழ்ந்திருந்த அந்த குறிஞ்சி நில மக்கள் சிறு குழுக்களாக இணைந்து வாழ்ந்தது குறிஞ்சி நிலத்தில்தான். மாந்தை என வரலாற்றில் குறிஞ்சி நிலமே முதல் குறிப்பு. நுணுக்கமான பல செய்திகளை தந்த அந்த பேரறிஞர் தொல்காப்பியருக்கு இந்த உண்மை தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. தெரிந்திருந்தும் ஏன் அவர் முல்லை நிலத்தை முதன்மைப்படுத்தினார் என்பதற்கான காரணங்களை அவர் விளக்கவில்லை. முல்லை நிலத்தை முதல் நிலமாக தமிழர்கள் ஏற்றுக்கொண்டால் தமிழர்களுடைய வரலாறு மாறி போகும் என்பதை நாம கவனத்தில் கொள்வோம். தமிழர்களுடைய மூப்பு தன்மை, அந்த தொன்மை, பழமை தன்மை பின்னுக்கு தள்ளப்படும். அந்த நிலை வரும்போது ஆரிய இனம் என்பது முல்லை நிலத்து மக்கள் தான் என்று சொல்லப்படும் போது, ஆக அந்த ஆரிய இனத்திற்கு வரலாற்றிலே ஒரு திருப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த பகுதி கொடுத்து விடும். இந்த முல்லை நிலத்தினுடைய பகுதியே, முல்லை நிலத்தினுடைய வாழ்க்கையே முதன்மையானது என்பதை இன்றைக்கு நாம ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொன்னா, கடவுள் என்ற நம்பிக்கை வேரை தமிழர் வரலாற்றில் கண்டுபிடிப்பது கடினமாகிவிடும். கடவுள் என்ற நம்பிக்கையினுடைய வேர் குறிஞ்சியில் தான் தொடங்குது. ஆக இது முல்லைக்கு மாறும்போது சமய வரலாறு மாறும். குறிஞ்சி நிலத்திலே மாந்தனுக்கு ஏற்பட்ட பல்வேறு உணர்வு தாக்கங்களிலே உள்ளவும் அறிந்து கொண்ட வகையிலே அது பக்தியின் காரணமாகவும் அச்சத்தின் காரணமாகவும் சூழ்நிலையின் காரணமாகவும் குறிஞ்சி நில மக்கள் பல்வேறு உணர்வு தாக்கங்களை உணர்ந்த சமயத்தில் அந்த உணர்வுகள் தான் பிற்காலத்தில் சமயம் என்ற ஒரு இயக்கம்
தோன்றுவதற்கு அடிப்படை என்பதை நாம உணர வேண்டும். திடீர் என்று ஏதோ ஒரு நாளிலே மக்களுக்கு அந்த சமய உணர்வு வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. அந்த கடவுள் வழிபாடு, வழிபாட்டு முறைகள், வணக்க முறைகள் எல்லாமே அந்த குறுகிய நிலத்திலிருந்து படிப்படியாகத்தான் அது மாறிக்கொண்டே வந்திருக்கின்றன என்பதை வரலாறு சொல்லுது. ஆகவே பிற்காலத்தில் அறியப்பட்ட சமய சடங்குகள், பொருட்கள், கடவுள்கள், பயன்படுத்திய போர்க்கருவிகளை, கடவுளை விளக்குகின்ற உருவங்கள் போன்ற அனைத்து கூறுகளுக்கும் நாற்றங்காலாய் இருந்தது அந்த குறிஞ்சி நிலம்தான். குறிஞ்சி நிலத்தில் தோன்றிய அறியப்பட்ட வாழ்க்கை முறையின் விளக்கமும் அவற்றின் வளர்ச்சி நிலைகளுமே என்பதை உணரலாம். குறிஞ்சி நிலத்தை முதன்மைப்படுத்தாது தமிழரின் வரலாற்றை ஆய்வு செய்ய முடியாது, இயலாது என்பதையும் நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். தமிழரின் வரலாறும் மிகவும் பிற்காலத்துக்கு தள்ளப்படும் என்ற ஒரு சூழ்நிலையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உருவாவதற்கு தொல்காப்பியர் காரணமாக இருந்திருப்பாரா என்பதை நாம் ஓரளவுக்கு சிந்திக்கலாம். அப்படி அவர் முல்லை நிலத்தைத்தான் முதன்மைப்படுத்தினார் என்பது உண்மையிலேயே அவ்வாறு அவர் எழுதியிருக்க வாய்ப்பில்லை என்றும் சில பேர் கருதுறாங்க. பிற்காலத்தில் இப்போ திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருக்குறளை வந்து ஏழு சொற்களோட இரண்டு வரிகளோட மிக குறுகிய அளவில் அந்த ஏழு என்ற எண்ணை திருக்குறளில் நிறைய இடங்களில் அவருடைய தாக்கங்கள் இருக்கும். இப்போ ஏழு சொற்கள் 133 அதிகாரங்கள், 133 கொடுத்தீங்கன்னா ஏழு வரும். அதே மாதிரி 1330 பாடல்கள் அதையும் கொடுத்தீங்கன்னா அந்த ஏழு வரும். இந்த ஏழு என்ற எண்ணை அடிப்படையாக உட்கருத்தாக மறைமுகமாக வைத்து திருவள்ளுவர் அந்த குறளை எழுதினார். இது வந்து ஏறக்குறைய பின்னாடி நிறைய பேர் இந்த குறளையே திருத்தி மாற்றி வேற வேற மாதிரி எழுதி விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தினுடைய அடிப்படையின் காரணமாக இப்பொழுது அந்த உட்பொருளாக அவர் திருவள்ளுவர் அதை வைத்து யாரும் திருக்குறள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பூட்டை போட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை தான் நாம கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தொல்காப்பியத்தை பொறுத்தவரையில் தொல்காப்பியர் எத்தனை வரிகள் எழுதினார் அது வந்து முறையாக கணக்கிடப்பட்டு அதற்கு எண்கள் கொடுக்கப்பட்டனவா, இந்த கேள்விகள் எல்லாம் எழுதும்போது பல இலக்கணர் தொடங்கி வெள்ளை வாரணனார் வரையில் உள்ள தொல்காப்பிய அறிஞர்கள் ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்ட வரிகள் தொல்காப்பியத்திலே இடைச்செருகளாக பிற்காலத்திலே திணிக்கப்பட்டிருக்கின்றன என்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்படி தொல்காப்பியர் எத்தனை வரி எழுதினார் என்று நமக்கு தெரியாத நிலையில நமக்கு தொல்காப்பியம் என்ற ஒரு நூலை காட்டியவர்கள் எத்தனை வரிகளோடு அதை காட்டினார்களோ அதைத்தான் நாம் ஏற்றுக்கொண்டோம். அந்த காட்டப்பட்ட தொல்காப்பியத்தில் இப்படி பிராமண கருத்துக்களும் ஆரிய தாக்கங்களும் நிறைய இருப்பதை வைத்து தொல்காப்பியர் ஒரு ஆரியர், தொல்காப்பியர் ஒரு பிராமணர், அவர் பாணினி என்பவர் எழுதிய சமஸ்கிருதத்தில் அந்த அஷ்டாத்தியாயி என்ற நூலை தழுவி வழி நூலாக இந்த தொல்காப்பியத்தை படைத்தார் என்ற கருத்துக்களை எல்லாம் வைப்பதற்கு இந்த இடைச்செருகல்கள் வந்து ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சு போச்சு.
முப்பொறி நூல், முக்கோல், மனை, இந்த சொல்லெல்லாம் வந்து தொல்காப்பியத்துல வர வேண்டிய தேவையில்லை. ஆனா அதையெல்லாம் உள்ள புகுத்திருக்காங்க. அதனால இந்த நிலப்பாகுபாடு கூட பின்னால் வந்தவர்களால் இடைச்செருகளாக மாற்றப்பட்டிருக்குமோ என்ற ஒரு கருத்தும் அறிஞர்களால் முன்வைக்கப்படுது. அதோட சேயோன் என்பவன் சிவன் என்ற கருத்தையும், முல்லை குறிஞ்சி நில கடவுள் சேயோனே அதாவது சிவனே என்ற கருத்து வெளிப்படக்கூடாது என்ற உள்நோக்கத்திலும் கூட அவர்கள் அவ்வாறு எழுதி இந்த உரைகளை எழுதியிருக்கலாம் என்ற ஒரு கருத்து உண்டு. ஏனென்று சொன்னால் தொல்காப்பியர் குறிப்பிடுகின்ற வேந்தன் என்பவன் மருத நில தலைவனாக சொல்லப்பட்டிருக்கிறான். அந்த வேந்தன் என்பவன் யார்? அந்த வேந்தன் என்பவன் தான் இந்திரன் என்று பின்னாடி உரை எழுதினவங்க சொல்றாங்க. இந்திரனை பற்றி சங்க இலக்கியங்கள்ல எந்த செய்தியுமே இல்லை. இந்திர விழா வந்து நடைபெற்றது வந்து ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பு ஆண்டுகளுக்கு பிறகுதான். இந்திர விழாவை பற்றி சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பதிற்று பத்து போன்ற பல் பரிபாடல் போன்ற பிற்கால இலக்கியங்கள்ல தான் அந்த இந்திரனை பற்றிய செய்திகள் வருது. ஆகவே இப்படி நம்முடைய தமிழருடைய வரலாற்று ஆய்வுடைய அடிப்படையில பார்க்கும்போது குறிஞ்சி நிலம் சிவனுக்குரியதாகவும் முல்லை நிலம் மாலுக்குரியது, மருத நிலம் முருகனுக்குரியது, நெய்தல் நிலம் வாரணனுக்குரியது என்பதை வகைப்படுத்துறோம். இந்த வகைப்படுத்தலுக்கு தொல்காப்பிய உரைகளுக்கு முரணாக நாம் வகைப்படுத்துவதற்கான காரணங்களும் சான்றுகளையும் நாம் முன்வைத்திருக்கிறோம். என்னுடைய தொல்காப்பிய சிந்தனை என்ற இந்த நூலில் இதை பற்றி நான் விளக்கியிருக்கிறேன். இப்போ முருகனை பற்றி நாம் சுருக்கமாக பார்ப்போம். இப்போ முருகனுடைய படத்தில் மயில் இருக்கு, சேவல் இருக்கு, வேல் கையில் இருக்கு, கீழே ஒரு பாம்பு இருக்கு. இதை தான் முருகனுடைய அடையாளமாக நாம் சொல்வோம். இப்போ என்னை பொறுத்தவரையில் நான் கருதுவது முருகன் என்பவன் மருத நில தலைவனாக மட்டும் அல்லாமல் நான்கு நிலத்திற்கும் தலைவனாகவும் நான்கு நிலங்களையும் இழைப்பவனாகவும் இருக்கிறான் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதைத்தான் நான் பல கூட்டங்கள்லயும் நாம பேசிட்டு வரேன். மயில் என்பது குறிஞ்சி நிலப்பறவை, சேவல் என்பது முல்லை நிலத்து பறவை, வேல் என்பது மருத நிலத்தினுடைய அடையாளம், பாம்பு என்பதும் ஏறக்குறைய மருத நிலத்தினுடைய அடையாளம். இதனுடைய விளக்கங்களை எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். எனவே நாம முருகனை வந்து குறிஞ்சி நில தலைவன் என்று சொல்வதை விட குறிஞ்சி முல்லை நிலத்தினுடைய இணைப்பாக அவன் செயல்பட்டிருக்கிறான் என்ற கருத்தை நாம அந்த இலக்கியங்கள்லேருந்து பார்க்க முடியும். இப்போ குறிஞ்சி நிலத்திற்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு? அவன் வள்ளியை திருமணம் செய்து கொண்டான் என்ற ஒரு தகவலை தவிர வேற தொடர்பு எதுவுமே இல்லை. ஆனா முருகனை பற்றிய பிற்காலத்தில் சொல்லப்படுகின்ற அந்த படங்கள், அந்த உருவங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அவன் மருத நிலத்து தலைவனாக இருப்பதோடு மற்ற நிலங்களையும் அவன் ஒருங்கிணைக்கிறான் என்ற ஒரு கருத்தை தான் நாம அறிந்து கொள்ள முடியுது. இப்ப குறிஞ்சினம் பற்றிய செய்திகளே குறுந்தொகை ரொம்ப சிறப்பா விளக்குது. அதுல கருமையும் நீளமும் கலந்து காட்சி அளிக்கின்ற அந்த மலரைத்தான் குறிஞ்சி மலர் என்று கபிலர் சொல்றார்.
இப்போ இந்த குறிஞ்சிங்கிற சொல்லு எப்படி வருது என்ற விளக்கத்தை பாருங்க. குரு என்ற வேச்சொல் குரு என நீண்டது. குரு என்பது கருமை. கருமை நிறம் கண்ணுக்கு புலனாதல் பகல் பொழுதுல குறித்து அது அடையாளம் எனவும் கருதப்பட்டது. குறி குறு குறி அடையாளம். குறிஞ்சி நீல கருநீல மலர் மலை நாட்டில் அறியப்படுவது, படர்ந்து வளர்வது. இந்த குறிஞ்சி குறிஞ்சா என்று நம்ம பகுதிகளில் இன்றைக்கு கூட அந்த நாட்டுப்புற பகுதிகளில் அந்த குறிஞ்சா செடியை நம்ம, அது ஒரு கொடி, அது காட்டு கொடி, அதை நம்ம பார்க்கலாம். குறிஞ்சி குறிச்சி என்று தெரிவுபட்டு அந்த குறிஞ்சி நிலத்தில் உள்ள ஊரை குறிக்கிறது. இந்த குறிஞ்சி குறிவன் குறவன் என்று சொல்லி மலைநாட்டு மாந்தனை குறிக்கிறது. குறி என்பது குறிப்பு அடையாளம் என்ற பொருள ஒன்றை பார்த்து அதன் உள் அடையாளங்களை விளக்குதல் தான். இப்போ குறி என்பது அடையாளங்களை விளக்குதல் என்ற சொல்லல தான் இந்த குறி சொல்லுதல் என்ற அந்த மரபு தோன்றி குறி குறிச்சி குறத்தி குறி சொல்லும் பெண் என்ற அளவில் இந்த குறிஞ்சி நிலத்தை பற்றிய செய்திகள் எல்லாம் நம்ம இலக்கியத்தில் எடுக்கிறோம். நல்ல தலைவனை அடைய வேண்டி குறத்தியிடம் குறி கேட்கிறாள் பெண் ஒருத்தி. இந்த பழந்தமிழ் பாடல்ல அந்த குறிச்சி குறத்தி சொல்லுகின்ற அந்த குறி பற்றிய பாடல் தான் இங்க கீழே உங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறேன். ஆனை மலை மேலே அணிலுக்குத்தான் தண்ணி வச்சு அணில் விழும் கண்ணியிலே ஆனை விழ போகுதம்மா. சின்ன மலை மேலே சிட்டுக்கு தான் கண்ணி வச்ச சிட்டு விழும் கண்ணியிலே சிங்கம் விழ போகுதம்மா என்று ஒரு உயர்ந்த குலத்து பெண்மணிக்கு, பணக்கார பெண்மணிக்கு அந்த குறிஞ்சி நில குறத்தி குறி சொல்வதாக இந்த பாடல் வந்து இன்றைக்கு நாட்டுப்புற பாடல்ல இருக்கு. ஆகவே இந்த குறிஞ்சி என்ற நிலத்தை பற்றி கபிலர் எழுதிய பாடல்களை எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய செய்திகளை தாங்கி அந்த குறிஞ்சி நிலம் இருக்கிறது என்பதை நாம அறியலாம். இப்ப குறிஞ்சி நில தலைவனை சேனோன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சேன் என்பது உயரம், மலை உச்சி, நெடுந்தொலைவு, பரன் என்று வந்து அந்த சொல்லுக்கான பொருள் விரியும். இப்போ சே என்ற ஒரு சொல், சே என்பது ஒரே ஒரு எழுத்தை கொண்ட அந்த சொல். இது பல மொழிகளிலே இந்த சே என்ற ஓரெழுத்து ஒரு சொல் பெரிய தாக்கங்களை எல்லாம் உருவாக்கியிருக்கு. பொதுவா வந்து தமிழில் நீளம், உயரம், உயர்ந்த, பெருமைக்குரிய என்ற பொது பொருளை அந்த சே என்ற ஓரெழுத்து ஒரு சொல் விளக்குது. இப்போ அதோட நம்ம மற்ற பொருளை பார்க்கின்ற போது சே என்பது சிவப்பு. சே என்ற சொல் சிவந்த நிறத்தை குறிக்கிறது. சே கூட்டல் வைப்பு, சே வைப்பு, சிவப்பு என்று அது நீளுது. சே கூட்டல் அம் கூட்டல் ஐ சேம்மை. இந்த சேம்மை என்பதுதான் செம்மையாகுது. சே என்ற நிறம் அப்பிக்கொண்டிருக்கின்ற அந்த பொருட்களை சே கூட்டல் அப்பு சேப்பு சிவப்பு என்றவரை நம்ம அந்த விரிய நிலையில பொருள் பார்க்கிறோம். சேப்பு என்று அந்த செம்மை நிறத்தை குறித்த அந்த சொல் சுருங்கி செப்பு செம்பு என்றும் வந்து அது விரியுது.
இப்ப மற்றொரு பொருளை நாம பார்க்கின்ற போது சே கூட்டல் சுடர், சே சுடர் அல்லது செஞ்சுடர், சிவப்பு நிறமான கதிர்கள். சே கூட்டல் தாய், சே தாய் சேதா சிவந்த நிறமுடைய பசு. சே கூட்டல் மரி, சேமரி செம்மரி சிவந்த நிறமுடைய பெண் ஆடு. சே என்ற சொல் ஆண்பாலையும் சில இடங்களில் குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். சே என்பது சிவந்த நிறமுள்ள எருது அல்லது காளை அல்லது விலங்கிலே ஆண் என்ற அளவில் இந்த சே என்ற ஓரெழுத்து ஒரு சொல் நமக்கு செய்திகளை தருது. சே எருதுவாக கூட உருவகம் செய்யப்பட்டிருக்கு. சே என்ற சிவப்பு நிறம் ஒன்றி இருப்பதால் சே ஓன் என்ற சொல் சேயோன் என்று விரிந்து, சேயோன் சேயோன் என்று விரிந்து சிவந்த கதிரவனை குறிக்கிறது, நியாயத்தை குறிக்கிறது. சேயோன் என்பது நியாயத்தை குறித்த சொல். இப்ப சேயோன் என்பதை நாம பிரித்து பார்க்கும்போது மிக உயரத்தில் உள்ள சிவந்த நிறமுடைய கதிர்களை கொண்டிருக்கின்ற சூரியன் என்பது அதுக்கு பொருள். இந்த சேயோன் என்பது சிவந்த கதிரவனை குறித்த நேரிடையான பொருள் விளக்கத்திற்கு உரிய சொல். கதிரவன் வந்து மலையில் தோன்றுவதாக தோன்றி கடலில் மறைவதாகத்தான் ஏறக்குறைய தமிழர்களுடைய ஒரு உணர்வு. ஆகவே இந்த சேயோன் அந்த மலையில தான் தோன்றி வெளியில வருவதாக ஒரு நம்பிக்கை. சே கூட்டல் கரண், சேங்கரன் செங்கரன் என்று கூட நாம கதிரவனை சொல்றோம். செங்கரன் என்றா சூரியன், செங்கரன் சிவந்த கதிரவனுடைய கதிரவன். கரம் என்பது நீளமான ஒளி ஒளி வீச்சை குறிக்கும். கரம் கதிர் என்று விரிந்து நீளமான உறுப்பு என்று சொல்லப்படும். இப்ப செங்கரன் என்பதற்கு இன்னொரு பொருள் உள்ளங்கை சிவந்து காணப்படுகின்றவன் என்ற ஒரு பொருள் உண்டு. வறியவர்களுக்கு தொடர்ந்து வாரி வாரி வழங்கி கொண்டிருந்த அந்த பாரியினுடைய உள்ளங்கை சிவந்திருந்ததாக கூட இலக்கியங்கள் சொல்லுது. கரம் ஏறும் சிவந்து காணப்பட்டதுனால செங்கரன் என்ற சொல்லு கொடைத்தன்மையை குறிக்கும் ஒரு ஓவை சொல்லாக பயன்பட்டது. சிவனாகிய கடவுள் தனது பற்றாளர்களுக்கு தனது இரு கைகளாலும் அருளையும் பொருளையும் வாரி வழங்கி கொண்டிருப்பதால் அவனும் செங்கரன் என்று சொல்லப்பட்டான். இந்த செங்கரன் என்ற சொல்ல வழக்கிலே சங்கரன் அல்லது சங்கர என்று சமஸ்கிருதத்திலே தெரியுது. சங்கரன் சிவனை குறித்த சமஸ்கிருத சொல். அரண் கரண் செங்கரன் என்பதே அற ஹர சங்கர என்று சமஸ்கிருதத்திலே தெரியுது. இப்ப அரண் என்பது கடவுள், தெய்வம், தீயோரை ஒருப்பவன், மூலவன், முதல்வன், தலைவன் என்று தமிழில் விரியும். சே என்பது தொலைவு, அரண் என்பவன் தலைவன். இப்ப சே அரண் என்பவன் தான் சேரன் எனப்பட்டான். இப்ப சேரன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா தொலைவில் இருந்த உயரமான மலை நாட்டு மன்னன் என்று பொருள். சேரன் என்ற அடைமொழியை சோழ பாண்டியர்களே வைத்திருப்பார்கள் என்ற ஒரு கருத்து கூட உண்டு. ஏன்னா சேரன் தனக்குத்தானே அந்த பெயரை சூட்டி கொண்டிருப்பார் என்பது சொல்வதற்கு இல்லை. சே என்பது நீண்ட அல்லது நெடிய என்ற பொருளை தருவதாக நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ சே கூட்டல் அடு, சேடு அடுத்தல். சேடு என்பதற்கு நீளுதல், நீண்டு செல்லுதல்,
அடுத்து செல்லுதல் என்ற பொருள்ல வரும். சே அடுத்த உயிரினம், சேயும் சேயோட அடுத்தது, அதாவது இணைந்த ஒரு உயிரினம் சேடன் எனப்பட்டது. சேடன் என்றால் நீண்ட நெடிய பாம்பு, ஆதிசேடன் என்று சொல்ல கூட நீங்க பார்க்கலாம். இந்த சேடன் என்று சொல்லுதான் சமஸ்கிருதத்துல சேஷன் என்று தெரியுது, ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேடன், சேடன் என்பதற்கு இன்னொரு பொருள், ஒரு தலைவனோ ஒரு சமய தலைவனோ எவரோ ஒருவரிடம் நீண்ட நாட்கள் பணிகளை செய்து வரும் தொண்டன் என்ற பொருளும் அதற்கு உண்டு. சேடன் என்பது இளைய தம்பி, தம்பிகளிலே கடைக்குட்டி, இப்படி அண்ணன் தம்பி உறவுகளை கூட அந்த சொல்லு நமக்கு குறிப்பிடுது. ஆகவே இந்த பொருளை எல்லாம் நாம திரட்டி பார்க்கும்போது சே என்ற சொல்லு தொலைவை குறிக்குது, உயரத்தை குறிக்குது என்பதனால சே சேயான் சேயன் சேயோன் ஆகிய அந்த சொற்கள் எல்லாம் சே என்ற வேற்சொல்லிலிருந்து நீளுகின்றன என்பதை நம்ம பார்க்க முடியுது. சே என்ற வேற்சொல்லிலிருந்து நீளுகின்றன. சே என்பது நீளமானது என்ற பொருள்ல நீங்க பார்க்கும்போது சே என்றால் தமிழ்ல ஆறு என்ற ஒரு பொருளும் உண்டு. இப்ப ஆறு நீர் ஓடுகின்றது, நீர் ஓடுகின்ற ஆற்றையும் அந்த ரிவர்னு சொல்லாம அதையும் குறிக்கும், எண் ஆறையும் குறிக்கும். சே என்ற ஒரு எழுத்து ஒரு சொல் எண் ஆறையும் குறிக்கும், நீர் ஓடுகின்ற அந்த ஆறையும் குறிக்கும். இப்போ அந்த சே என்ற எண் ஆறை குறித்த அந்த ஓரெழுத்து ஒரு சொல் சமஸ்கிருதத்துக்கு போகும்போது கொஞ்சம் அழுத்தி அந்த சே என்று நாம தமிழில் சொல்றத அவங்க சே அப்படின்னு சொல்றாங்க. சே அப்படின்னா சமஸ்கிருதத்துல எண் ஆறு. இந்த சே என்ற சொல்லுதான் மீண்டும் மீண்டும் நீண்டு மேலை மொழிகளில் கூட அந்த சிக்ஸ் என்ற சொல்லுக்கான மூலச்சொல்லா இருக்கு. அத என்னுடைய தமிழருடைய எண்ணிகள் என்ற நூலில் நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். ஆகவே சேயோன் என்பவன் குறிஞ்சி நில கடவுளாக கருதப்பட வேண்டும். முருகன் மருத நில கடவுளாகவும் மாயோன் முல்லை நில கடவுளாகவும் வாரணன் நெய்த நில கடவுளாகவும் அறியப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலை. இப்போ அந்த சே என்ற சொல்ல மீண்டும் நாம பார்க்கின்ற போது முருகனுக்கு ஆறு தலை இருப்பதனால இந்த சேயோன் என்ற சொல்ல முருகனுக்கும் பொருந்தும் என்ற ஒரு கருத்தையும் சிலர் முன்வைக்கிறாங்க. ஆனா சேயோனை போல சேயோன் வேளாண் கடவுளாகவும் மழை கடவுளாகவும் இங்க மருத நில தொடர்புல சொல்லப்படுறான். அதாவது தொல்காப்பியருடைய உரைப்படி இப்ப மருத நில கடவுளான இந்திரன் பின்னுக்கு தள்ளப்பட்டு அந்த இடத்துல மீண்டும் கிபி 10 நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மருத நிலத்தினுடைய தலைவனாக முருகனை முன்னிறுத்தி இலக்கியங்கள் பார்த்து மருத நிலத்திற்கே உரிய அரசு போர் வெற்றி வெற்றிக்கு பிந்திய நிகழ்வுகள் முருகனை மருத நிலத்தோடு தொடர்பு கொடுத்துகின்றன. இந்திரனே தேவர் சேனையின் தலைவன் என்று சொல்லப்பட்ட நிலையில தேவசேனா என்ற தேவர் படையின் பொருள் கொண்ட தேவசேனையை முருகனுக்கு
அதாவது முருகன் என்று சொல்றதை விட ஸ்கந்தனுக்கு அல்லது சுப்பிரமணியனுக்கு வடக்க இருக்கிறவர்கள் திருமணம் செய்து வைக்கிறான். தமிழ் இலக்கியங்களில் இந்த தெய்வ யானை என்ற பெண்ணை அவன் வடமுடித்ததாக சங்க இலக்கியங்கள்லையும் இல்லை, தமிழ் மரபுகள்லையும் இல்லை. முருகன் மணி முடித்தது ஒரே பெண்ணதான், அவதான் வள்ளி. அந்த வள்ளி மட்டுமே அவளுடைய இல்லத்தலைவியாக இருந்த நிலையை மாற்றி தேவசேனை என்ற ஒரு பிராமண கற்பனை பெண்ணை முருகனோடு இடைக்காலத்துல கொண்டாந்து இணைச்சிட்டாங்க. இப்ப அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேவல் வந்து மருதநில மக்களின் வளர்ப்பு பறவை. அது முல்லை நில பறவையாக இருந்தாலும் கூட மருத நிலத்தினுடைய வளர்ப்பு பறவையாக பிற்காலத்தை மாறுது. அதனாலதான் அவன் சேவல் கொடியை அவன் தாங்கி நிற்கிறான் முருகன். இப்ப முருகனுக்கு அணிவிக்கப்பட்ட ஆடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அணிகலன்கள், முடி, பட்டாடைகள், பொன்னகைகள் இவ்வளவையும் முருகனுக்கு ஏற்றி அவர்கள் நம்ம முன்னாடி முருகனை காட்டுற வகையில இது இந்த அளவுல உடை உடுத்தியவன் குறிஞ்சி நில தலைவனாக இருப்பான் என்பதற்கு நாம நம்மால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆக இந்த அளவில் அறியப்பட்ட ஒரு செய்தியை பிற்காலத்துல வரும்போது குறிஞ்சி நில கடவுளுக்கு மகனாக முருகனை மாற்றுகிறார்கள். அதாவது சிவனுடைய மகனாக முருகனை மாற்றுகின்ற ஒரு சூழ்நிலை பிற்காலத்துல வருது. ஆனால் சங்க இலக்கியங்கள்ல முருகன் வந்து சிவனுடைய மகன் என்பதற்கு குறிப்புகள் இல்லை. ஆனா வடக்கே இருந்தவர்கள், வடமுனத்து ஆரியர்கள் சிவனுடைய மகனாக முருகனை அவர்கள் கற்பித்து அதற்கு பல கதைகளை எல்லாம் அவர்கள் கை கொண்டு அதை எழுதின ஒரு அளவில் கிபி 10 நூற்றாண்டுகளில் ஏறக்குறைய அந்த பக்தி இலக்கியங்கள் தோன்றிய கால அளவில் சிவனுடைய மூத்த பிள்ளை பிள்ளையார், இரண்டாவது இளைய பிள்ளை முருகன் என்ற ஒரு சிந்தனை அழுத்தத்தை தமிழ் மக்களிடையே அவர்கள் பதிய செய்து விட்டார்கள். இன்னும் குறிப்பாக விநாயகரை பற்றி சொல்லணும்னா கிபி 600 ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகரை பற்றிய செய்திகள் தமிழ் இலக்கியத்தில் இல்லை. இப்படி இல்லாத பொருத்தமற்ற பல்வேறு கதைகளை பின்னே தமிழர் வழிபட்டு வந்த அந்த குறிஞ்சி நிலத்தலைவன் சேயோர், முல்லை நிலத்தலைவன் மால், மருத நிலத்தலைவன் வேந்தன் அல்லது முருகன், நெய்த நிலத்தலைவன் வாரணன் இவர்களையெல்லாம் ஒன்றுக்கொன்று பின்னி புனைத்து மாற்றி பல்வேறு சூழ்நிலைகளை அவர்களுடைய ஒரு குடும்ப உறுப்பினர்களாக அவர்களை கொண்டு வந்து இந்த தமிழருடைய வரலாற்றினுடைய போக்கையே திசை திருப்பி மாற்றி விட்டார்கள் ஆரியர்கள் பிராமணர்கள். இந்த நிலை வந்து ஏறக்குறைய ஆரியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகுதான் இவ்வளவு கதைகளையும் பின்னி சிவனுடைய மகன் முருகன் என்ற ஒரு கருத்தை அவர்கள் பரப்பி விட்டார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன இன்னொரு காரணம், சே என்பது மகன் என்ற பொருளையும் தமிழில் வருது. அந்த அடிப்படையில் தான் சேயன், சேயன் என்றால் முருகன் என்ற அடிப்படையில் நாம் அதை பார்க்கிறோம். இப்போ அந்த சொல்லை பார்த்து நாம் பிரிக்கும் போது ராவணர்கள் சொன்ன வழியிலேயே அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னாலும் கூட சேயன் என்பவன் பிள்ளையாகிய முருகன், சேயோன் என்பவன் சிவந்த கதிரவனை உருவகமாக கொண்டிருக்கிற சிவன் என்றுதான் நம்ம சொல்ல முடியும். சில பேருக்கு அந்த சேயன் சேயோன் என்பதற்கான அந்த வேறுபாடு தெரியாததுனால
ரெண்டு ஒன்று என்ற அளவிலே அவர்கள் சேயோன் என்பது சிவன முருகன் தான் என்றவாறு அவர்கள் பிற்காலத்திலே அதை சொல்ல தொடங்கினார்கள். ஆகவே இந்த முருகனை பற்றிய குறிப்புகள் எல்லாம் நமக்கு சிந்து வழியிலேயே கிடைக்குது. சிந்து வழியில கிடைத்த அந்த குறிப்புகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது அவனை குறிஞ்சி நில தலைவனாக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறையுது. அதாவது ஒரு முருகனை வந்து நகரிய நாகரிகத்தினுடைய கடவுளாக பலர் வந்து பார்க்கிறாங்க. இந்த மேலை நாட்டு ஆய்வாளர்கள் கூட, ஐரோப்பிய ஆய்வாளர்கள் கூட முருகன் வந்து ஒரு அர்பன் கார்டு, நகரிய நாகரிகத்தினுடைய தலைவன் என்ற பொருளை பார்க்கிறாங்க. அந்த குறிப்பை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பொறுமையா படித்து பாருங்க. ஆகவே சேயோன் என்பவன் சிவன் தான் என்பதற்கான பல காரணங்களை கூட நாம இந்த குறிப்பில் நான் கொடுத்துருக்கிறேன். இதை முழுவதும் விளக்குவதற்கான நேரம் குறைவாக இருப்பதனால அது குறிப்பா அதை மட்டும் சொல்லி இந்த வகுப்பை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சிவன் என்ற சொல் குமரி கண்டத்திலே அறியப்பட்டிருந்தது. இடையில் அச்சொல் வழக்கிழந்த நிலையில் மீண்டும் திருமூலர் அச்சொல்லை பயன்படுத்தினார். சிவன் தமிழர்களின் முழு முதற் கடவுள் என்பதோடு அவன் குறிஞ்சி கடவுளாக மட்டுமே சொல்லப்படுகிறான். குறிஞ்சி நிலத்து மாந்தன் நட்புறவு கொண்ட முதல் விலங்கு காளை. வேட்டையாடியதை சுமந்து வர, இருப்பிடத்திற்கு சுமந்து வர காளை பயன்பட்டது. தனக்கு பயன்பட்ட காளையை தன் கடவுளுக்கும் நண்பனாக்கி ஊர்தி ஆக்கி மகிழ்ந்தவன் குறிஞ்சி நிலத்து மாந்தன். சிவனுக்கும் மற்ற நிலங்களுக்குமான தொடர்புகள் எதுவும் சொல்லப்படவில்லை. குறிஞ்சி நில மாந்தன் குடியிருந்த ஆலமரத்தையே சிவனுடைய ஆலயமாகவும் கருதினார்கள். அதனாலதான் ஆலமரம் சிவனுடைய ஆலமர் செல்வன் என்ற ஒரு சொல்லே அதற்கு வருது. ஆலமரம் என்பது மருத நிலத்து மரம் அன்று, அது குறிஞ்சி நிலத்தை சார்ந்தது. ஆக ஆலமர் செல்வன் என்ற சொல்லு சிவனை குறிஞ்சி நிலத்தோட தொடர்புபடுத்தும். சிவனுடைய வாழிடமும் குறிஞ்சிதான். சிவனுடைய சூலாயுதம் என்பது வேட்டையாடுகின்ற ஒரு கருவி. தொடக்கத்துல அது ஒரு முகமாக இருந்த அந்த ஆயுதம் முருகனின் வேலாயுதத்தை வேறுபடுத்தி காட்ட மூன்று முகங்கள் கொண்ட முச்சூலமாக அது பிற்காலத்திலாம் மாற்றப்பட்டது. தற்கால ஆய்வாளர்கள் அந்த சூலாயுதத்தை, அந்த மூன்று முகங்கள் கொண்ட சூலாயுதத்தை ஆண்குறியின் உருவம் என்று கூட அதற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அதாவது சிவனே உலகத்து உயிர்களுக்கெல்லாம் தோற்றத்திற்கு காரணமானவன், அவன்தான் வந்து உலகையும் உயிர்களையும் படைத்தவன் என்ற பொருள்ல அந்த மூன்று பக்கமும் விரிந்த அந்த முச்சூலம் உணர்த்துகிறது என்ற ஒரு கருத்தை கூட ஆய்வாளர்கள் வைக்கிறாங்க. அதோட அந்த சூலாயுதத்திற்கு கீழே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த உடுக்கை இருக்கு பாருங்க, அந்த உடுக்கை என்பது அது ஒலியை எழுப்புகின்ற கருவியாக அங்கு வைக்கப்படவில்லை. அந்த உடுக்கை என்பது பெண் குறியினுடைய ஒரு உருவகம் என்று ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஆக மேலே இருக்கிற சூலம் வந்து ஆண்குறி, கீழே இருக்கிற உடுக்கை பெண்குறி. அதாவது உமையவள், அந்த சிவன் உமையவள் சேர்க்கையில தான் இந்த உலக படைப்பு நிகழ்ந்தது என்பதை குறிக்கின்ற ஒரு உருவகம்தான் அந்த முச்சூலமும் அந்த உடுக்கையும் என்பது சிலருடைய கருத்து. அதாவது உயிரினங்களின் மூலமும் தொடக்கமும் சிவனே என்பதை அந்த முச்சூலம் குறிப்பதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த குமரிக்கண்டத்தினுடைய அழிவுக்கு பிறகு மேலை நாடுகளில் குடியேறிய தமிழர்கள் கூட அந்த தங்களுடைய இலக்கியங்களில் கூட அந்த சிவன் என்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க.
அதாவது சிவனோடு தொடர்புடைய பொருட்களும் படையல் செய்கின்ற பொருட்கள், சிவனுக்கு படைக்கப்படுகின்ற பொருட்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அது குறிஞ்சி நிலத்தோட தொடர்புடைய பொருட்கள் தான். சிவனுக்கு அணிவிக்கப்பட்டிருக்கின்ற ஆடைகள் கூட குறிஞ்சி நிலத்தோடு அவனை தொடர்புபடுத்தும். சிவனை பற்றி கூறும் இலக்கியங்களும் செய்திகளும் சிவனை குறிஞ்சி கடவுளாகவே காட்டுகின்றன. சேயோன் என்ற சொல் தொலைவில் இருந்த குறிஞ்சி நிலத்தை குறிப்பது. சேயோன் சிவந்தவன் என்ற பொருளில் சிவனை பற்றி சொல்லப்பட்டது. சில பேருக்கு அவன் சிவன் வந்து தமிழர் கடவுளா இருந்தா அவன் கருப்பாதான இருக்குன்னா அவரை சேயோன் என்று சொல்றீங்களே ஒரு முரண்பாடா தெரியுது என்று கூட கேட்பதற்கான ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த சேயோன் என்ற கடவுளை சூரியனை சூரியனுடைய மறுவடிவமாக வணங்கப்ப, அதாவது சிவனை அவர்கள் சூரியனாகவே பார்த்தார்கள். இப்ப சூரியன் தான் உலகத்தினுடைய அனைத்து இயக்கங்களுக்கும் அடிப்படையானது என்பது அறிவியல் சொல்லுது. ஆகவே இந்த உட்பொருள் என்னவென்றால், சிவந்த கதிர்களை உடைய அந்த சூரியன் குறிஞ்சி மக்களுடைய உணர்வுகளில கடவுளாக மதிக்கப்பட்டான் என்ற உணர்வை ஒரு குறிப்பை காட்டுவதுதான் அந்த சேயோன் என்று சொல். ஆகவே இந்த சிவப்பு கருப்பு என்ற அந்த நிறத்தை நாம பாகுபடுத்தி அது பார்க்க வேண்டியதில்லை என்பது என்னுடைய கருத்து. எனவே தொல்காப்பியர் கூறும் சேயோன் குறிஞ்சி நட கடவுளே என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் மற்ற அறிஞருடைய கருத்தாக இருக்கு. இந்த குழப்பத்துக்குதான் என்ன காரணம் என்பது, அதை பற்றி கொஞ்சம் விரிவான செய்திகளை எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்து கொள்ளலாம் என்ற அளவில் இன்றைய நிகழ்வுக்கு எனக்குரிய ஒரு மணி நேரம் முடிந்துவிட்ட நிலையில் இந்த சிவனை பற்றிய நிறைய செய்திகளை நான் பின்னாடி உங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன். அதை படித்து பார்த்து அந்த சிவன் என்ற சொல்லை பற்றிய உண்மையையும் அதனுடைய பொருளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ற அளவில் இந்த இன்றைய வகுப்பை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.